திருவள்ளூர் ரயில்வே மேம்பாலம் பகுதியில் குடியிருப்பவர்தான் கார்த்திக். இவருடைய மனைவிதான் இந்திராணி. இவர்கள் இருவருமே மின்சார ரயில்களில் சின்ன சின்ன பொருட்களை விற்று பிழைப்பு நடத்தி வந்தனர். நேற்றிரவு இவர்கள் இருவருமே புட்லூர் ரயில்வே நிலையம் பிளாட்ஃபாரத்தில் அமர்ந்திருந்தனர். அப்போது ரயிலிலிருந்து இறங்கிய இளைஞர் ஒருவர் போதையில் இருந்துள்ளார். இந்திராணியிடம் பொருட்கள் வாங்குவதைப் போல பேசிய அந்த போதை இளைஞர் திடீரென வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். உடனே கார்த்திக் அந்த இளைஞரிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என கேட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அந்த போதை இளைஞருக்கும் கார்த்திக்குக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக மாறியது. இந்த சம்பவத்தில் அந்த போதை ஆசாமி தான் மறைத்திருந்த சிறிய கத்தியால் கார்த்திக்கை சரமாரியாக வெட்டத் தொடங்கினார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த இந்திராணி கணவரை காப்பாற்ற போராடினார். அதோடு கார்த்திக், இந்திராணி ஆகியோரின் அபாய குரல் கேட்டு ரயில்வே நிலையத்தில் இருந்தவர்கள் அங்கு ஓடி வந்தனர். அதை பார்த்த போதை ஆசாமி மின்சார ரயிலில் ஏறி தப்பிச் சென்று விட்டார். பிளாட்ஃபாரத்தில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய கார்த்திக்கை இந்திராணி மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் சேர்த்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி கார்த்திக் நேற்றிரவு பரிதாபமாக உயிர்ந்தார். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக ரயில்வே போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கார்த்திக்கின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பிணவறைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கார்த்திக்கை கொலை செய்த அந்த இளைஞர் குறித்து ரயில்வே போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் அவருடைய பெயர் தமிழரசன் என்றும் திருத்தணியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. விசாரணையில் தமிழரசன் தலைமறைவாக இருக்கும் இடம் குறித்து ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்ததுமே அங்கு சென்று அவரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். தமிழரசனிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர். கைதான தமிழரசன் மீது ஏற்கனவே வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. இந்த கொலை சம்பவம் குறித்து கார்த்திக்கின் மனைவியான இந்திராயிடம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ரயிலில் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வந்த இந்திராணியின் கண்முன்னே அவரின் கணவரான கார்த்திக் கொல்லப்பட்ட இந்த சம்பவமானது புட்லூர் ரயில்வே நிலையத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.